எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை விட இல்லாத ஒரு விஷயத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பைக்குக்காக ஆசைப்படுவோம். ஒரு பைக் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய கார், அதை விட பெரிய கார், அதுக்கப்புறமா ஒரு ஹெலிகாப்டர் இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனித மூளை வந்து ஒரு குரங்குத்தனமான மூளை. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய பீப்புள் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அப்படியே சோகமாக ஒரு டிப்ரெஸிங்காக எப்போவுமே ஒரு வரியோட அவங்க வாழ்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபுல் ரிசோர்ஸ் அவங்க பயன்படுத்தாம அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வணக்கம், நான் அலெக்ஸ் விஜயராஜ். இந்த வீடியோல ஹவ் டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புக்கோட சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 கீ கான்செப்ட்ஸ் இந்த புக்கில் இருந்து பார்த்துட்டு அதன் மூலமாக எப்படி நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம எப்படி ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவ் இன் டே டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது. நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பொதுவாக எந்த ஒரு ஷிப்போட டிசைனை எடுத்து பார்த்தாலும் அதில் நிறைய ஒரு அயன் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் எதுலையாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து வீரல் விழுந்துட்டாலும் அவங்க வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை அயன் டோர்ஸ் மூலமாக, வாட்டர் டைட் அயன் டோர்ஸ் மூலமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வாட்டர் லீக் வந்து மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் பரவாமல் இருக்கிறதுக்கும், ஷிப் மொத்தமாக மூழ்காமல் இருக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வந்து நம்மளோட பாஸ்ட் அப்புறம் ஃப்யூச்சர் அப்படின்ற கம்பார்ட்மெண்ட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அயன் டோர்ஸ் மூலமாக வாட்டர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ரெசென்ட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாளைக்கு இப்படி ஆக போகிறோம், இல்லை நேற்றுக்கு இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் நம்ம ப்ரெசென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அதில் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வந்துடும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு பிகர் திங்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கண்டென்ட் மூலமாக நம்ம வந்து டெஃபினட் ஹாப்பியாக இருக்கலாம், எந்த ஒரு வரியும் இல்லாமல் அப்படின்றத இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கீ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்றது. நம்மளோட பிக்கெஸ்ட் வரி என்ன, நம்ம எதுக்காக ரொம்ப வரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஒரு பயப்படுற ஒரு விஷயத்துக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த வரி இருக்கும். நம்ம நம்மளுக்கே ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாமே, நம்மளோட பிக்கெஸ்ட் வரி என்னது, நம்மளோட பிக்கெஸ்ட் ஃபியர் என்னது, அப்படியே அந்த ஃபியர் நம்ம பயப்படுற ஒரு விஷயம் நடந்துட்டாலும் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னது, சப்போஸ் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்துட்டாலும் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்டுட்டோன்னா, இதுக்கான ஆன்சர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபியரை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரவுண்டா ரவுசே அப்படின்ற ஒரு யூஎஃப்சி ஃபைட்டர் இருந்தாங்க, அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன் அப்படின்ற ஒரு காம்படிஷனில் ஒரு பாக்ஸர், அவங்க ஒரு ஃபீமேல் பாக்ஸர். அவங்க வந்து அவங்க ஃபைட்ஸில் யூஸ்வலாக பயங்கரமான ரிஸ்க்ஸ் எடுப்பாங்க. அவங்களோட ரிஸ்க்ஸ் எடுக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே அவங்க ஆட்டோபயோகிராஃபியில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நடந்துற போகுது, ஒன்று என்கிட்ட இருக்க எல்லா காசையும் நான் இழப்பேன், இல்லைனா நான் என்னோடய கரியரை இழந்துருவேன், அப்படி இழந்தாலும் என்னால் பிளாட்ஃபார்மில் தூங்கிக்கிட்டு திருப்பி வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதனால தான் நான் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கிறேன், அந்த ரிஸ்க்ஸ் தான் எனக்கு இப்போது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஆட்டோபயோகிராஃபியில் நிறைய இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதே தான் நம்ம வாழ்க்கையிலும், நம்மளோட பிக்கஸ்ட் ஃபியர்ஸ் என்னன்றதை கண்டு அறிஞ்சு அந்த ஃபியர்ஸ் நடந்தால் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம், அந்த தைரியத்தோடு நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானோட ஈஸியாக நம்ம வந்து ஒரியே இல்லாமல் நம்ம ஈஸியாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் கீ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்றது. தி அப்சைட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற புக்கில் இருந்து டாக்டர் கெல்லி மெக்கானிகல் அப்படின்றவங்க ஒரு ரிசர்ச் நடத்தி அந்த ஒரு ரிசர்ச்சை அப்படியே பப்ளிஷ் பண்ணி அந்த புக்காக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசர்ச்சில் 1000 அடல்ட்ஸ் கிட்ட போய் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் சில பேர் எஸ், சில பேர் நோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எஸ் சொன்னவங்கக்கிட்ட அவங்க போய், நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா, அப்படி இருந்தால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை எவ்வளோ கம்மியாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் சிலர் வந்து நான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவேன், சிலர் வந்து நான் கம்மியாக ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த பீப்புளை வந்து அவங்க ஃபர்தர் ரிசர்ச் நடத்தி அவங்க வந்து சில டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஹெல்ப் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்களோட டெத் ரிஸ்க் பர்சன்டேஜ் வந்து 30% கீழே போயிருக்கு. அதாவது இந்த ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் சொன்னவங்களோட டெத் ரிஸ்க் பர்சன்ட்டை விட அது வந்து 30% கீழே போயிருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம கொஞ்சம் மறந்து மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம ஹெல்ப்
பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட டெத் ரிஸ்க் பர்சன்டேஜ் மற்றும் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெட்டர் லெவலில் அடையும் அப்படின்றத இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மூணு கீ ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்மளோட வரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத கற்றுப்பீங்கன்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் அலெக்ஸ் விஜயராஜ். ஹாவ் அ குட் ஒன்.